நான்கு நாள் பயணமாக கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று பயணம். விமான கண்காட்சி நிறைவு நாள் நிகழ்ச்சியில் நாளை உரையாற்றுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சௌரா சுதந்திர போராட்டத்தின் நூற்றாண்டு கொண்டாட்டங்கள் காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவின் ஒற்றுமையை எந்தவொரு பிரச்சாரத்தாலும் சீர்குலைக்க முடியாது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்துவது குறித்து மத்திய அரசு பரிசீலனை. மக்களவையில் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தகவல். கனமழை பாதிப்புகளை பார்வையிட தமிழகம் வந்தது மத்திய குழு. இரண்டு குழுக்களாக இன்றும் நாளையும் நேரில் ஆய்வு. தகவல் தொடர்பு கருவிகளை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்ததாக குற்றச்சாட்டு. மியான்மர் முன்னாள் தலைவர் ஆங் சான் சூகி மீது போலீசார் வழக்கு பதிவு.